அவையோருக்கு வணக்கம் மாலை மொட்டுக்களாக இருந்து மலர ஆரம்பித்து ஏறக்குறைய எல்லா உரைகளையும் கேட்டு கேட்டு வதங்கி போய் ரொம்பவும் அசதியாக இருந்த நிலையிலும் பேச்சை கேட்பதற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கும் முதல் வணக்கம் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் உணவான அவர்களுக்கும் தோழி ஈழவாணி அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பேராசிரியர்கள் அண்டு அங்கு அமர்ந்திருக்கும் பேராசிரியர்கள் பேச்சாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக ஊடகத்தில் இருக்கிறவங்க அவங்க முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததை மிக்க மகிழ்ச்சியோட உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இது விமர்சன உரை அல்ல எப்போவுமே எனக்கு என்ன ஒரு ராசின்னா முன்னால் வெளியிடப்பட்ட நூல்களுக்கு பேசுகிற இது ரெண்டாவது முறை பேசுகிறேன் முதல் பேசின நூலும் சில வருடங்களுக்கு முன்னால் வெளியிடப்பட்ட நூலை பற்றின விமர்சன உரை மாதிரி தான் இருந்தது இது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட தமிழ் செய்யுள் இதை விமர்சிக்கிற தகுதி எனக்கு இதை விமர்சித்தால் சில கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படலாம் விமர்சனம் அல்ல இது எனது பார்வையில் இந்த நூலில் நான் படித்து புரிந்துகொண்டது முதல்ல அவர் பேசினவர் சொன்னார் எனக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர் சொன்னார் இது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி பேசினார் இப்படியே நிறைய ஒதுக்கி 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 தான் நம்ம மொழியே எனக்கு வந்து அரசியல் வந்து பிடிக்காது நான் அரசியலை விரும்புகிறதும் இல்லை காலத்தோடு பொறு அதுதாங்க காலத்தோடு பொறுத்து பொருத்த பொறுத்த பொருத்த அதோட வடிவம் மாறிடுது அதோட வடிவம் மாறும்போது அவங்க சொல்ல அவங்க நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நூல் அந்த காலத்து சூழ்நிலையில் ஏன் எழுதப்பட்டது மு எல்லா ஆராய்ச்சிகளையும் அவங்க சொல்லும் போல் என்ன சொன்னாங்க அந்த அறமும் போராட்டமும் நூலில் என்ன சொன்னாங்க முற்காலத்தில் தெரிஞ்சுக்கோங்க ஏன் ஜாதிய பாகுபாடு வந்தது ஏன் இந்த மதங்கள் திணிக்கப்பட்டன ஏன் இந்த பிரிவினைகள் வந்ததுங்கிறது ஆராய்ச்சி பண்ண பண்ண தான் அவங்களுக்கு நிறைய தெளிவுகள் ஏற்படுது அப்போ தமிழில் இந்த மாதிரியான செயல்கள் ஏன் எழுதப்பட்டன எதற்கான காரணங்கள் அந்த காலத்துக்கான சூழ்நிலைகள் என்னங்கிறத நம்ம இந்த நூலை படித்து அந்த காரணங்களோட பொருத்தி ஆராய்ச்சி முடிவில் அதுக்கப்புறம் வேணா நம்ம இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி பார்க்கலாம் நான் விவாதம் பண்ண வரல கடுகம்னா அவருக்கு வந்து மருந்து அப்படிங்கிற பொருள் அதாவது மூன்று மருந்து பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுக்கு மிளகு எல்லாருக்குமே தெரியும் திப்பிலிங்கிறது மாகதி அப்படிங்கிற பேரில் பழைய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது மூன்றுமே கொஞ்சம் காரம் முடியுது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றது இந்த பழமொழிகள் மூலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சுக்க மிஞ்சின மருந்துமில்ல சுப்பிரமணியரை மிஞ்சின தெய்வமும் இல்லை அங்கே கிராமத்து பக்கம் அதே மாதிரி பத்து மிளகு இருந்தால் பகையம்னு வீட்டிலும் உண்ணலாம் ஏன் திரி கடுகம்னு அவர் சொல்லிட்டார் காரமான ரொம்ப கோபமாக தான் நிறைய இது எழுதியிருக்கிறாரு எனக்கு இந்த நூல்லே நிறைய உடன்பாடுகள் இல்லை மொத்தம் கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி ஒரு செயுல் இருக்குது காப்பு செயலுங்கிற கடவுள் வாழ்த்து நூறு செய்யுள்ள அறுபத்தி ஆறு செய்யுள் வந்து கணவன் மனைவி பற்றியே இருக்குது கணவன் மனைவியை பற்றியும் மனைவியை அந்த காலத்து முனக்கது தான் ஆச்சரியம் இது வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது ஒரு பெண்ணை ஒரு அடிமையாகத்தான் நினைச்சு நிறைய செயல்கள் எழுதியிருக்காங்க இதில் முப்பத்தைந்து செயல்கள் வந்து கணவன் மனைவி பற்றியே இருக்குது அறு ஆறு மொத்தம் வந்து அறவுரைகள் சொல்கிறது அதில் முப்பத்தைந்து செய்யுள்கள் கணவன் மனைவி பற்றியது அதுவும் மனைவி வந்து அவங்க சொன்ன மாதிரி எதிர்த்து பேசக்கூடாது கற்புல்ல மனைவினா இப்படி இருக்கணும் இந்த மாதிரியான மேற்கோள்களோட ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நிறைய செய்யுள்களும் இருக்குது இதில் என்னென்னா செய்யுளை கொடுத்துருக்கிறாரு ஏன் இவர் இதை எழுத முற்பட்டிருக்கிறோன்னா அந்த செய்யுள்கள் வந்து இணைந்து இணைந்து அடுத்தடுத்த சொற்களோடு இணைந்து இணைந்து இருக்கும்போது ரொம்ப படிக்க திணறும் மாணவர்களுக்காக கொஞ்சம் முடிந்த அளவு பிரித்து 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 சொற்களை பிரித்து அதுக்கான பொருள் விளக்கமும் அதுக்கான உரையும் கீழே எழுதி சுருக்கமாக எழுதி அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து படிக்க நினைக்கிறவங்களுக்கும் ஆராய்ச்சி பண்ணுற முயற்சிக்கிறவங்களுக்கும் உண்மையிலுமே சிறந்த நூலாக இது கண்டிப்பாக இருக்கும் இதில் முக்கியமாக நம்ம வந்து கவனித்த விஷயம் என்னென்னா எல்லாமே அறிவுரை தான் எல்லாம் கேட்பாங்க எல்லா அறநூல்கள் தான் பதினெண்டு மணி பார்த்தாலும் அது க இல்லை பதினொன்று கீழ்கணக்கில் வர்றது எல்லாமே பனிரெண்டு நூல்கள் அறநூல்கள் அறிவுரையும் அறவுரையும் எப்போவுமே என்னது ரொம்ப யாருக்கும் அவ்வளோ கேட்குறவங்களுக்கு வெறுப்பாக இருக்கக்கூடியது பட் சொல்கிறவங்களுக்கு எளிமையாக இருக்கக்கூடியது அந்த மாதிரியான அறிவுரை தான் சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து சொன்ன ஒரு பாடல் மட்டும் நாங்கள் ஒரு ஒன்று ரெண்டு பாடல் மட்டும் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் செய்யுள்ள தாளாளன் என்பான் கடன்பட வாழ்வான் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் என்பான் மறவாதான் இம்மூவர் கோளாக வாழ்தல் இனிது இந்த செய்யுள்ள எல்லாமே இதில் என்ன அர்த்தம் சொல்ல வர்றாருன்னா வேளாளன்னா இந்த முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா விருந்தினர் வரும்போது விருந்தினர் இருக்க தான் சாப்பிட நினைக்காதவனும் ஒவ்வொரு செய்யுள்ளையும் மூன்று மூன்று நீதிகளை இம் மூன்றும் என்ற வார்த்தைகள் ஒவ்வொரு செயலும் ஒன்று இம்மூன்றுங்கிற சொல் இருக்கும் இல்லது இம்மூவர் அப்படிங்கிற சொல்லு இருக்கும் அதனால தான் இந்த நூலுக்கே மொத்தமும் மூன்று மருந்து பொருட்களை குறிப்பிட்டு சொல்கிறதுனாலையும் இந்த மூவர் மூன்றுங்கிற சொற்கள் திருப்பி திருப்பி வர்றதுனாலையும் திரி கடுகம் ஆனால் இந்த திரிங்கிற சொல் மூன்றுங்கிற பொருளில் ஏன் கொல்லப்பட்டதுங்கிறது எனக்கே நான் இன்னும் அந்த அளவுக்கு நான் வந்து விரிவாக போகிறதுக்கு ஆராய்ச்சியில் எனக்கு ஒன்றும் கிடைக்கல ஸோ அதனால் அது யாராவது இன்னும் விளக்கமாக சொன்னாங்கன்னா இதுதான் இந்த மாதிரியான தெ தெளிவுகளுக்காகவே இந்த மாதிரி நூல்களை படிக்கணும் இவர் இவர் சொன்ன மாதிரி கல்லூரி மாணவர்களுக்காக இல்லை இப்போ ஏழாம் வகுப்புல இந்த திரிகடித செய்யுள் இருக்குது மனப்பாட செய்யலா இருக்குது மனப்பாடு பொதுவாக செய்யுள் இலக்கணம்னாவே கொஞ்சம் அப்படியே மாணவர்களுக்கு தடுமாற்றம் தான் பட் இருந்தாலும் அதை புரிகிற அளவுக்கு நம்மளால் எவ்வளவு எளிமையாக கொடுக்க முடியுமோ ஏன்னா நம்ம அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா நான் முதல்ல தான் சொல்ல வந்தேன் அரசியலை நான் ஏன் வெறுக்கிறேன்னா ஒரு தாய்மொழியை வேண்டாததாகவும் விளக்கப்பட்டதாகவும் விவாத பொருளாகவும் வெறுக்கப்பட்டதாகவும் மாற்றிய இந்த அரசியல் மீது எனக்கு மிகப்பெரிய கோபம் உண்டு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சமீபத்தில் ஒரு இது படித்த சர்வே அதில் என்ன சொல்லியிருந்தாங்க முதன் பழமையான மொழிகளில் ரெண்டே ரெண்டு மொழி தான் ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி சீன மொழியும் தமிழ்மொழியும் சீன மொழி இப்போ உலகத்தில் நிறைய மக்களால் பேசப்படுதான் தமிழ்மொழி கொஞ்சம் அதாவது ஏழரை கோடி மக்கள்ங்கிற அளவில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனக்கு என்ன அது படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா அந்த ஏழரை கோடி மக்களில் நீங்கள் எழுத சொல்லி பாருங்க எத்தனை கோடி மக்கள் ச சரியாக தமிழை எழுதுகிறாங்கன்னு தெரியல எல்லாம் காரணம் இந்த அரசியல் மொழி மொய்து துணிக்கப்பட்ட இந்த அரசியல் இந்த அரசியல் வந்து இதே இதே மாதிரிதான் ஏதோ ஒரு காரணத்தினால சாதியம் ஏதோ ஒரு பிரச்சனையால் மதம் இல்லை இது தேவையற்றது இந்த செய்யலை படிச்சு எல்லா பாடத்தையும் படிக்கிற நாம அதாவது தேவையில்லாத அறிவியலில் இருக்கிற ஏதேதோ படிப்போம் கனிம வேதியல் அந்த வேதியல் இந்த வேதியெல்லாம் ம கணித அதே மாதிரி கணிதத்திலையும் எல்லாம் படிப்போம் அல்ஜி புரா அது இது மேட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம் தமிழ் வந்தால் மட்டும் இந்த செய்யுள் ஏன் நாம் படிக்கணும் இந்த அது மட்டும் பண்டைய கால கல்வியிலருந்தோ பண்டைய இதில் இருந்தோ அது தேவையில்லாததோடு வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்காததோ இந்த காலத்து சூழ்நிலைக்கு ஒத்து வராததோங்கிறதெல்லாம் விவாதம் அல்ல தமிழ் மொழி மட்டும் வந்தால் இந்த செய்யுள் தேவையா இந்த விளக்கங்கள் இப்ப தேவையா இந்த காலத்தோடு பொருத்தி பார்ப்போமே ஏன் இந்த காலத்தோடு பொருத்தி பாருங்கள் அதற்கான முழு ஆராய்ச்சியும் செய்துவிட்டு அதற்கான முழு தகுதியும் வளர்த்து கொண்டு அதற்கான விவாதங்களுக்கு நீங்க தயாராகும் போது எந்த இதையும் தவிர்ப்பது நலமை அதற்கு முன்னால் தேவையில்லாத விவாதங்களாலும் ஏதோ ஒரு காரணங்களால் தவிர்க்கப்பட்டு தவிர்க்கப்பட்டு ஏதோ ஒரு காரணங்களால் புறக்கணிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இப்போது க விவாதம் நடத்துகிற அளவுக்கு வந்துச்சு டிவியில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்மொழி பேச தெரியாதவங்க எழுத தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிறமொழி மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ் பேச தெரிஞ்சவங்க எழுத தெரியும் இந்த நிலைக்கு காரணம் எல்லாமே இங்கே இருந்து வர்ற அரசியலும் இங்கே நாம் தவிர்த்த நம்மளுடைய பரம் பாரம்பரியத்துலேருந்து மாறினதுதான் எப்படி இந்த உணவு முறையில் நம்ம புதுசு புதுசு புதுசுன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்மளோட உடல்நிலைக்கு கெடுதலான எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ என்ன ப உணர்றோம் ஆகா இதெல்லாம் தேவையில்லை மறுபடியும் மரபுக்கே அந்த உணவு முறைக்கே மாறினா உடல் நலத்துக்கு ஆரோக்கியம்னு நினைக்கிற மாதிரி எப்போ ஒரு மொழியும் அதோட வாழ் வாழ்கின்ற சூழலும் அது சிதைக்கப்படுதோ அதுலேருந்து நம்ம எல்லாத்துலேயும் தட மாறி தட மாறி தட மாறி என்ன ஆயிடுறோம் மறுபடியும் எங்கே வரணுமோ அங்கே வந்தால் தான் நிலைமை சரியாகுது அதற்காக எழுதப்பட்டதான் நான் அதுதான் நினைப்பேன் திருக்குறள்ல இருந்து திரு திருக்கடிகம்ல இருந்து இன்னா நாற்பதுல இருந்து இனியவை நாற்பது இப்போ அந்த காலத்திலே அறிவுரை சொல்ற அளவுக்கு நிறைய இருந்திருக்கு அதுக்காக தேவையான சூழல்ல தான் இந்த மாதிரி நூல்கள் எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த பள்ளியில படிக்கிற இல்லை உயர் வகுப்புகளில் படிக்கிற மாணவர்கள் இல்லை ஆராய்ச்சியில ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த நூலை கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம் ஏன்னா இவர் இந்த நூலில் எனக்கே உடன்பட இல்லைன்னு சொல்லன்னு நினச்சேன்னா இவர் வந்து மனைவியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு கற்பனைப்படுவது இதுதான் அப்படின்னா இந்த எப்படி வள்ளுவன் வந்து கூப்பிடும்போது வாசிக்கு வந்து நீர் இறைக்கும் போது அந்த விட்டுட்டு வந்தால் அந்த நீர் இறைக்கும் மாலை அப்படியே நிற்கிதோ அதுதான் கற்பனைப்படுவதுன்னு சொல்ல பின்னப்பட்ட கதை போன்று தான் இவங்க சொல்கிற கற்பனைப்படுவது இப்போ கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் என்ற நியதி ரெண்டாயிரம் காலத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம சுற்றிக்கிட்டே வந்திருக்கிறோம் இந்த விஷயங்களுக்காக நான் இந்த நூலை நான் பாராட்டலை அவர் இந்த நூலாசிரியர் கவின்முருக என்ன பண்ணியிருக்காரு இந்த செய்யுள் இந்த செய்யுளை எப்படி பிரிச்சு படிக்கலாம் இந்த செய்யுள் சொற்களுக்கு என்ன பொருள் அதுக்கான இலக்கண குறிப்பு என்ன இது என்ன உணர்த்த வருதுங்கிறத தெளிவா அவர் அவர் புரிஞ்சுக்கிட்ட அளவுல தெளிவா கொடுத்துருக்கிறார் இந்த ஐந்து நூல்களும் ஒரு வித் நான் தான் நினைச்சேன் ஐந்தும் வேறு வேறு விதமான நூல்கள் இத வந்து தொகுத்து கொடுத்ததுக்கே அவங்களுக்கு பாராட்டணும் முத பாருங்க அறமும் போராட்டமும் ஒரு கட்டுரை நூல் அடுத்தது ஒரு கவிதை நூல் நிர்வாண பொம்மை அடுத்தது ஒரு ஓவிய நூல் அவர் ராஜா ரவிவர்மோகனுடைய நூ ஓவிய நூல் அடுத்தது ஒரு சிறுகதைகள் தொகுப்பு கடைசியாக கொண்டு வந்து இந்த விருந்தில் எல்லாம் சாப்பிட்டு கார சாரம் அவங்க பேசினா ஐயா அந்த அரசியல் பற்றி பேசினவரெல்லாம் ரொம்ப பேசினார் ரொம்ப எனக்கு அப்படியே நிறைய விஷயங்கள் அப்படியே தோணுச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அதிகமாக சாப்பிட்டீங்க நீங்கள் எல்லாரும் இப்போ கடைசியாக இனிப்பாக நான் என்னோடய தமிழை கொண்டு வந்து நிறுத்துகிறதா நான் நினச்சிக்கிறேன் அதுக்காக தான் இறுதியாக என்னோடய திருகடுகம் இது இந்த செய்யுள் வந்து விமர்சிக்கவோ இல்லை எல்லாமே நூற்றி ஒரு செய்யுள் செயல்களுக்கான விளக்கம் செயல்களுக்கான பொருள் அப்படியே அதுக்கோண இலக்கண குறிப்புகள் தான் படைச்சிருக்காரு இந்த புத்தகம் கண்டிப்பாக படிக்கிற மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் இல்லை தமிழை புரிஞ்சுக்கிற ஆராய்ச்சி பண்ணுற அந்த காலத்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க இந்த புத்தகம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்